ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டி வச்சு கூட்டத்தில் இருக்க எல்லாருமே புதுசா சேர்ந்தவன்னா முதலமைச்சர் வர்றாருன்னு ஒரு திமுக காரன் கூட அங்க வரலையா? இல்லங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேச போறாருன்னு ஒரு கட்சிக்காரன் கூட அங்க வரலையா? அப்ப உங்க கட்சி அங்க கிடையாதா? இருக்கிற சேரெல்லாம் மொத்தமா இனி 50,000 பேர் திமுக சேர்ந்தன்னு சொல்ற அளவுக்கு தாங்க இன்றைக்கு திமுக நிலைமை இருக்கு. மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தினாலே தமிழக மக்கள் எல்லா உதவிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது அதுக்கு தடையா அதை செய்யாம நீட்டு நீட்டினோ மண்ணாங்கட்டின்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. தவறான எண்ணங்கள்ல சிந்தனைகளை தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த குழந்தைய வச்சு நீ நாடு பூரா அரசியல் பண்ணி நீட்டுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தீங்களே. இன்னைக்கு ஆன்லைன் தம்பியில 30 பேர் செத்துருக்க தடை பண்ண சொன்னா கருத்து கேட்டுட்டு இருக்க. ஹெல்த் மிக்ஸ் நம்ம தயாரிக்கலாங்கிற தமிழக அரசு கொடுத்த அதிகாரிகள் கொடுத்த கருத்தை தூக்கி குப்பையில போட்டீங்க. அதன் மூலம் எத்தனை கோடி இழப்பு அப்படின்னு எங்க தலைவர் பேட்டி கொடுத்தாரு. இப்ப என்ன செஞ்சிருக்கீங்க? ஆவின் ஹெல்த் மிக்ஸ் தயாரிக்கிறது. வருகிற 20 தேதியிலிருந்து ஹெல்த் மிக்ஸ் வெளியிடப்படும். விற்பனைக்கு நீ இப்ப சொல்றீங்களே, இப்படி ஏயா நீங்க ஒன்னொன்னு நீங்க செய்யறதுக்கெல்லாம் அண்ணாமலைஜி தான் வந்து சொல்லி செய்யணும்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை சுத்தி இவங்க எல்லாம் எவ்வளவு இடம் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. மந்திரிகள் விளக்கம் சொல்றாங்க, பரந்தூர்ல வந்தா நல்லது, நமக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, நாங்க 2 மடங்கு விலை கொடுக்கறோம். அப்புறம் 8 வழிச்சாலைக்கு சொல்லலையா? 8 வழிச்சாலையில இருக்கிற ஒரு மரத்தை வெட்டினாலும் மரத்துக்கு 50,000 ரூபாய். ஆடு மாடுகள் உட்பட அத்தனை பாதிப்புக்கும் வெறும் 18% தான். 82% கவர்மெண்ட் இடம் புறம்போக்கு இடம். அந்த 18%க்கே தலைகால் புரியாம ஆடினவங்க இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்துல இடம் கையகப்படுத்துவதற்கு திமுக அமைச்சர்கள் போட்டி போட்டு சப்போர்ட் பண்றாங்க. என்னன்னு புரியல. மந்திரியை போய் பார்க்க வேண்டாம், ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப வேடிக்கையா போச்சு, நேரம் கூட பார்க்க வேண்டாம். இந்த கடத்தல்காரெல்லாம் பண்ற மாதிரி பணங்கால் பர பக்கத்தில் ஒரு சிவப்பு கார் நிற்கும், நம்பர் 3429, அங்கே போய் கொடு, எல்லாம் நடக்கும், அங்கே போய் கொடுத்தோன்னு ஃபைல் பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. தனிப்பட்ட மனிதன் அண்ணாமலை வட்டத்தில் போய் நின்று இளைஞர்கள்லாம் இத்தனை நீ நான் சந்திக்கிறேன் வாங்கன்னு அவரும் கூப்பிடட்டும், உதயநிதியும் கூப்பிடட்டும், யாருக்கு கூட்டம் வந்து இளைஞர் உண்மையான இளைஞர் அங்கே நிப்பா? நீங்க பாத்தீங்கன்னா 90% அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இன்னைக்கு இளைஞர் நிற்க தயாரா இருக்காங்க. இது ஒரு நற்பணி நிகழ்ச்சி, மிகப்பெரிய பொதுக்கூட்டம் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற நிகழ்ச்சி. மாற்று கட்சியிலிருந்து கட்சியில் இணைகிற நிகழ்ச்சி. குடியேற்று விழா நிகழ்ச்சி. ஏதோ நீங்கள் சலசலப்பு பண்ணனா பாஜக பயந்து போயிடும், இனிமேல் இந்த பகுதியில் பாஜக செயல்படாது என்று நினைத்து திமுகவிற்கு திமுக அராஜக பேர்வழிகளுக்கு ரவுடிகளுக்கு எதிரான கூட்டம்தான் இந்த கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ டாக்டர் ராஜசேகரன் மிரட்டா போதும், போர்டை உடைச்சா போதும், தேசிய கொடியை கிழிச்சா போதும்னு நீங்கள் பண்ண உடனே எல்லாம் பாஜக இந்த பகுதியிலேயே மூட்டையை சுருட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சா அது தவறு. நீங்கள் செய்த நிகழ்ச்சியினால தான் இங்கே 1 கொடிக்கம்பத்துக்கு பதிலாக 3 கொடிக்கம்பம் ஏற்றப்படுது. நீங்க செய்த நிகழ்ச்சியினாலதான் ஏதோ டாக்டர் ராசேகர் 10 பேரை வைத்த நிகழ்ச்சி இன்றைக்கு 1000கணக்கான பேரை வைத்து நாம நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் மிரட்டுனா ஓடுற காலம்லாம் மாறிடுச்சு. இது வந்து நரேந்திர மோடி காலம், மறந்துடாதீங்க. அண்ணாமலை காலம், மறந்துடாதீங்க. திமுகவுடைய தவறுகளை சுட்டி கேட்பதற்கு தான் பாஜகவுடைய முதன்மையான பணி. நேற்றைக்கு முதல்வர் பேசுறாரு பொதுக்கூட்டத்தில், பெரிய கிண்ணஸ் ரெக்கார்டுங்க, 50,000 பேர் சேர்ந்தாங்களாம். அதில் வந்தவங்க பூரா திமுகவில் சேர்றதுக்காகவே அந்த மாவட்டத்திலிருந்து ஒன்று சேர்ந்து 50,000 சேரை போட்டு அண்ணன் செந்தில் பாலாஜி அவங்கள திமுகவில் இணைத்ததாக ஒரு செய்தி. அது பத்திரிகையில் பார்க்குறோம், கூட்டத்தில் பார்க்குறோம். முதல்ல அங்கே 50,000 சேரே இருக்காது. ரெண்டாவது அவங்க எல்லாரையும் கட்சியில் சேர்க்கறதுக்கு அந்த போட்டோ வீடியோலாம் கிட்ட கிட்ட காட்டிகிட்டே போகிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாவம் அப்பாவி பெண்கள் ஏதோ கூட்டத்தில் கூட்டம் வந்து உட்கார வச்சிருக்காரு செந்தில் பாலாஜின்னு உட்காந்தவங்களெல்லாம் கட்சியில் சேர்ந்ததாக ஒரு இப்படி கூடமா ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரம். நீங்கள் திமுக ஆளுங்கட்சி தானே தமிழ்நாட்டில், ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டி வச்சு கூட்டத்தில் இருக்க எல்லாருமே புதுசாக சேர்ந்தவன்னா முதலமைச்சர் வர்றாருன்னு ஒரு திமுக காரன் கூட அங்கே வரலையா? இல்லைங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேச போறாருன்னு
ஒரு கட்சிக்காரன் கூட அங்க வரலையா? அப்ப உங்க கட்சி அங்க கிடையாதா? இருக்கிற சேரெல்லாம் மொத்தமா இன்னி 50,000 பேர் திமுக சேர்ந்தன்னு சொல்ற அளவுக்கு தாங்க இன்றைக்கு திமுக நிலைமை இருக்கு. ஏன் ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கோம், மக்கள் நம்ம பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க, திமுக ஆட்சி வேண்டாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிற கட்டத்தில் திமுக இன்னைக்கு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் மாண்புமிகு முதல்வர் கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம் எழுதுறாரு? உங்க தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை, 10 பிரச்சனைகளை நீங்க உடனே எழுதி அனுப்புங்க. நாட்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அவர் சொன்னதை நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்மெல்லாம் இப்போ முதலமைச்சருக்கு கடிதம் எழுத வேண்டிய நிலையில் இருக்கோம். என்ன கடிதம்? பிரச்சனைகள் அப்புறம் இருக்கட்டுங்க, முதல்ல நீங்க தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதணும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. எதை செஞ்சாலும் தவறான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிற திமுக ஆட்சி மக்களிட வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. வெறுப்பை, பெண்களுக்கு 1,000 ரூபா வரும் வரும் வரும், எப்போ வரும்னு தெரியாது. டிஆர் பாலு சொல்கிறாரு இன்னும் 4 வருஷம் ஆட்சி முடிகிறதுக்கு இருக்கு, அதுக்குள்ளே எப்பாவது வரும். பெண்களுக்கு இலவசமாக டிக்கெட்டு எந்த பஸ்லேயும் கிடையாது, ரோஸ் கலர் பஸ்ஸில் மட்டும் அனுப்புங்க. 100 பஸ் வருது, 1 பஸ் தான் ரோஸ் கலர் வருது. இந்த 100 பஸ்ஸில் ஏறாமல் அந்த 1 பஸ்ஸுக்காக அந்த சகோதரி, வேலைக்கு போகிற சகோதரி அந்த பஸ்ஸை எல்லாம் பாய விரித்து படுத்து தூங்கணும். எப்போ வருதோ அப்போ பஸ் ஏறி போகணும். என்னங்க அநியாயம்? தாலிக்கு தங்கங்கிற திட்டத்தை கூட கைவிட்டீங்க. விவசாயிகளுக்கு கடன் உதவி திட்டத்தை தள்ளுபடுறீங்க கிடையாது, நகை கடனை தள்ளுபடுறீங்க கிடையாது. சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம ஏதாவது போலி அவரை சொல்லி நாங்கள் 300 நிறைவேற்றிட்டோம், 324 நிறைவேற்றோன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு திட்டங்களை கூட ஒழுங்காக செயல்படுத்த விடுறதில்லை. மக்களுக்கு செய்கிற துரோகம். மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தினாலே தமிழக மக்கள் எல்லா உதவிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது அதுக்கு தடையா அதை செய்யாம நீட்டு நீட்டினோ மண்ணாங்கட்டின்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. 145,000 பேர் பரீட்சை எழுதலாங்க நீட்ல. நீ நீட்டை பத்தி இன்னைக்கும் எப்ப போனாலும் நீட்டு பரீட்சை எழுதுன மாணவர் எழுதிக்கிட்டு இருக்கான், பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், டாக்டர் ஆகிட்டு இருக்கான். இந்தியாவிலே அதிகமாக நம்ம தமிழக மாணவர்கள் தான் பரீட்சை எழுதுறாங்க. ஆனால் இன்னும் கேடு கட்டதனமா அந்த மாணவர்களுக்கு நம்பிக்கை இழக்க செய்கிற வகையில் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு உதவி செய்கிற வகையில் நீட்டு வேணான்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்க அமைச்சர்கள்ட்டே 4 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, உங்க எம்பி கிட்ட 4 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இப்படி 10-15 மெடிக்கல் காலேஜ் உங்க கட்சிக்காரங்களே வச்சிருக்காங்கிறதுக்காக தான் நீட்டு வேணான்னு முதல்வர் ஏமாத்திட்டு இருக்காரு மக்களை. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் தெரியும். எது கேட்டுத்தாலும் கருத்து கேட்பு. என்ன நீங்க கருத்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் நீங்க ஜெயிச்சு வந்தீங்களா? ஆன்லைன் ரம்மின்னு ஒண்ணு மோசமான ரம்மி விளையாட்டு. கிளப்ல போய் ரம்மி ஆனா பெர்மிஷன் வேண்டியது இருக்கு, அந்த கிளப்புக்கு அனுமதி வேண்டியது இருக்கு, கிளப்புக்கு செக்ரட்டரி பிரசிடென்ட் போலீஸ் அனுமதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளப் நடக்குது. அங்கே போய் சீட்டு விளாட்றான், ரம்மி விளாட்றான், அங்கேயும் சில நேரம் ரைடு நடக்குது. ஆனால் எந்த அனுமதியுமே இல்லாமல் கையில் இருக்க செல்ஃபோனில் ரம்மி விளாண்டுட்டு இருக்கான். அனுமதி வாங்கி கிளப் நடத்துகிற ரம்மி ஒன்று தான், கைபேசியில் விளாடுற ரம்மி ஒன்று தான். கூப்பிட்றான், ஆசையை தூண்டுறான், உள்ளே வா உள்ளே வா, உன்னை அழைக்கிறது அதிர்ஷ்டம், நீ தொடங்கினா உனக்கு 10,000 வரும், 1,000 ரூபா வரும், முதல்ல விளையாடுறதுக்கு 100 ரூபா நான் இலவசமா தர்றேன். அதுல விளம்பரத்துல வருது, நீ முதல்ல ரம்மி விளையாடுறதுக்கு 100 ரூபா இலவசமா தர்றேன். யார் ஆசைக்கிறான்? போலீஸ்காரன் 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு எஸ்ஐ செத்து போயிட்டா தற்கொலை பண்ணி 30 லட்சம் ரூபா கடன் ஆகி போச்சு. ரம்மி விளையாட்டுல பணத்தை விட்டு விட்டு அட முட்டா பயிர்களா, யாரு கூட விளாடுறம்னே தெரியாது. நீ ரம்மி விளாடுற, யாரு கூட விளாடுற? உண்மையிலே ரம்மி விளையாண்டா கூட 5 பேர் சுத்தி உக்காந்துருப்பான், சீட்டை பிரிச்சு போடுவான், கழிச்சு போடுவான், என்ன சீட்டு போறான்னு தெரியும், பார்க்கலாம். ஆனா மிஷின்ல விளையாண்டா யாரு கூட ரம்மி விளையாடுற? இப்படி தமிழக மக்களை கொள்ளையடிக்கிற திட்டத்தை தடை செய்யணும். எங்க மாநில தலைவர் அண்ணாமலை பலமுறை சொல்லி கூட, அதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருன்னு ஒருத்தர் மிகப்பெரிய மேதை, அவர் மேதாவித்தனம் நல்லா இருக்கட்டும், மனசுக்கு வந்தது மட்டும் பேசுறாங்க, நியாயத்தை பேசுறது இல்லை. அது ஓய்வு பெற்ற பிறகு நிறைய பேர் பேசுவாங்க. அவர் சார்பாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் எதுக்கு அறிக்கைன்னு தெரியல. அறிக்கையை வாங்கி வச்ச பிறகு மக்கள் கருத்து கேட்குறாங்க. எப்படியோ இந்த ஆன்லைன் ரம்மியை தள்ளிட்டே போறீங்க. உங்களுக்கும் திமுகவுக்கு எதுவும் கூட்டு இருக்கான்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மி விளையாட விட்டா 1,000 ரூபா வரும், 1,000 ரூபா கமிஷன் கிடைக்கும்னு எதுவும் திட்டம் இருக்கா? அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய மாட்டீங்க. 30 பேர் செத்துருக்கான். அணிதான ஒரு குழந்தை
தவறான திமுக வழிகாட்டுதலால் இருந்தால், திமுக தவறான வழிகாட்டுதலா இருந்தால் அனிதா, அந்த குழந்தைக்கு மறுபடியும் எங்க அன்னைக்கு தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, அவங்கள்ட்ட மட்டும் அனிதா வந்திருந்தா அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சொல்லி பயப்படாதம்மா, இது ரொம்ப சாதாரண பரீட்சை தான், உனக்கு செலவுக்கு வேணாலும் அவர் 50,000 ரூபாய் தரேன், நீ போய் படிச்சு பாஸ் பண்ணி நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த குழந்தை அங்க இருக்கிற திமுக முன்னாள் எம்எல்ஏட்ட போய் பேச, அவர் நேரம் அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு போக, அங்கிருந்து எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்கணும் கூட்டிட்டு போக, அட கூட்டிட்டு போனவனுக்காக தெரிய வேண்டாமா, அந்த பிள்ளைக்கு வயசே பத்தல கேஸ் போடுறதுக்கு, கேஸ் போட முடியல சுப்ரீம் கோர்ட்ல போய், அப்புறம் அவங்க பிரதரை வச்சு போட்டு கேஸ் தோத்த பிறகு அந்த குழந்தைக்கு அவ்வளவு துன்புறுத்துகள் மனத்துல பிரச்சனை கவலைகளை உண்டாக்கியது திமுக, அப்புறம் தான் அந்த பிள்ளை இறந்து போச்சு. ஒரு குழந்தை இறந்ததுக்கு இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் எவ்வளவோ தவறான எண்ணங்கள்ல சிந்தனைகளை தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த குழந்தைய வச்சு நீ நாடு பூரா அரசியல் பண்ணி நீட்டுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு ஆன்லைன் ரம்மியில 30 பேர் செத்துருக்க, தடை பண்ண சொன்னா கருத்து கேட்டு இருக்க, என்ன அநியாயம்? மின்சார கட்டணத்தெல்லாம் உயர்த்திடுவாங்களாம், அப்புறம் மக்கள்கிட்ட கருத்துக்கைய உன் தலையில மண்ணளி போடுவேன், உன் வீட்டு கரண்ட் பில்ல கூட்டுவேன், உன் வருமானத்தில் 25% நான் பிடுங்க போறேன், இப்படிலாம் நீங்க திட்டம் போட்டுருவீங்க, அப்புறம் கருத்து கேட்பீங்களா, என்ன விளையாட்டு? எல்லா துறையிலையும் வீட்டு வீட்டுக்கு இருக்கிற மீட்டர்ல ஓடுற கரண்ட்டுக்கு தான் நம்ம காசு கட்டணும், இப்ப என்ன தெரியுமா போது, வீட்டு வீட்டுல இருக்கிற மீட்டருக்கு மாச வாடகை கட்ட போறோம், வேடிக்கை பாருங்க, ஒரு மீட்டர் வீட்டுல மாட்டிருக்கான், அந்த மீட்டர் ஓடும், அந்த ஓடுற மீட்டர் கணக்கிட்டு காசு வாங்க போறான், அது 100 மடங்கு 200 மடங்கு கூட போகுது, 500 யூனிட்டுக்கு ஒரு 450 ரூபாய் கட்டணம், இப்ப என்ன போகுது தெரியுமா, அது 800 ரூபாய் ஆக போகுது. மீட்டர் ஓடுற மீட்டருக்கு மட்டும் கரண்ட்டுக்கு காசு இல்லை, உன் வீட்டில் மாட்டிருக்க மீட்டருக்கும் மாச வாடகை. 3,80,00,000 மீட்டர் இருக்குங்க, நம்ம வீடுகள் போக ஃபேக்டரி எம்எஸ்எம்இ சிறுதொழில் பெருதொழில் எத்தனையோ மில்லுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் வாடகை போடுங்க, 65 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும் வாடகையா, வெறும் வாடகை ஓடாட்டி நீ கட்டணும். இப்படி எதை எடுத்தாலும் மக்களை சுரண்டி, மக்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நல்லது செய்ய செய்ய மாட்டேங்கிறீங்க. பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கிற குழந்தை பிறந்த உடனே கொடுக்கிற அந்த மதர் கிட்ல ஒரு ஹெல்த் மிக்ஸ் வைக்கிறீங்க, அந்த ஹெல்த் மிக்ஸ் மட்டும் 890 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஆவில நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நோட் எழுதினாங்க. அடுத்த மீட்டிங்ல அந்த நோட்டை கிழிச்சு போட்டுட்டு உட்காந்துட்டாங்க அதிகாரிகள், அதை மறந்துட்டாங்க. ஏன் அதை மறந்தாங்க? அப்ப அதுல எவ்வளவு ஊழல் நடக்க போகுது? ஹெல்த் மிக்ஸ் நம்ம தயாரிக்கலாங்கிற தமிழக அரசு கொடுத்த அதிகாரிகள் கொடுத்த கருத்தை தூக்கி குப்பையில போட்டீங்க, அதன் மூலம் எத்தனை கோடி இழப்பு அப்படின்னு எங்க தலைவர் பேட்டி கொடுத்தாரு. இப்ப என்ன செஞ்சிருக்கீங்க? ஆவின் ஹெல்த் மிக்ஸ் தயாரிக்கிறது, வருகிற 20ஆம் தேதியிலிருந்து ஹெல்த் மிக்ஸ் வெளியிடப்படும் விற்பனைக்கு. நீ இப்ப சொல்றீங்களே இப்படி ஏயா, நீங்க ஒன்னொன்னு நீங்க செய்யறதுக்கெல்லாம் அண்ணாமலைஜி தான் வந்து சொல்லி செய்யணும்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? திமுக மக்களுடைய எதிர்ப்பை தினம் தினம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ முதலமைச்சர் வர்றாரு போறாரு, ஏதாவது தொடங்கி வைக்கிறாரு அதோட போயிடுறாரு, மக்கள் பிரச்சனைகளை பத்தி அவர் பேசுறதே இல்லை. நேற்றுக்கு பேசியிருக்கிறாரு, அவர்களை விமர்சிப்பதற்கு தகுதி வேணுமா? விமர்சிக்கிறதுக்கு எப்படி தகுதி வேணும்? ஒண்ணுமே இல்லை. நீங்க திரும்பி பாருங்க, நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எதுக்கெல்லாம் போராடினீங்களோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கா மக்கள். அவங்க கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பதவி சம்பள உயர்வுன்னு சொன்ன உடனே மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இது திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது நடந்துச்சு. சேலம் 8 வழிச்சாலை பல பேர் கேட்டான், என்ன ஸ்பீடா போய் எங்க போறாங்க? 8 மணி நேரம் சேலத்துக்கு போறத 4 மணி நேரத்தில் போகலான்னு ஒரு ரோடை போட்டு மத்திய அரசு 10,000 கோடியை சொலையா தூக்கி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குதுன்னா வேணான்னு போராடினாங்க, வேணான்னு போறாங்க திமுக உள்பட சில பேர். ஏன் வேகமா போறேன்னு கேட்டான், ஏதோ இவர் தனியா வேகமா போறதுக்காக ரோடு போடுற மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தான். இங்க இருந்து ஒரு லாரி போனா 100 லிட்டர் டீசல் போடுறதுக்கு பதிலாக 50 லிட்டர் டீசல் போட்ட போதும்,
ஒரு நாளைக்கு 1 லட்சம் வண்டி சேலத்துக்கு போடா, 8 லட்சம் லிட்டர் டீசல் மிச்சமாகுது, நேரம் மிச்சமாகுது, பயணம் மிச்சமாகுது, போறவங்க வேலை எவ்வளவு மிச்சமாகுது. ஆனா அன்னைக்கு கேலி கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை சுத்தி இவங்க எல்லாம் எவ்வளவு இடம் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. அங்க மக்கள் போராட்டம் சொன்னா அன்னைக்கு போராடிய திமுக இன்னைக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. மந்திரிகள் விளக்கம் சொல்றாங்க, பரந்தூர்ல வந்தா நல்லது, நமக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, நாங்க 2 மடங்கு விலை கொடுக்கிறோம். அப்புறம் 8 வழிச்சாலைக்கு சொல்லலையா, 8 வழிச்சாலையில் இருக்கிற ஒரு மரத்தை வெட்டினாலும் மரத்துக்கு 50,000 ரூபா. பிளாட் பார் அந்த ரோடு ஓரத்தில் ஒரு டீ கடை அடிபட்டுச்சுன்னா அந்த டீ கடைக்கு 1 லட்சம் ரூபா. 3 மாசம் நீ எங்க டீ கடை நடத்துறியோ அந்த வாடகை காசு எல்லாத்துக்கும், ஆடு மாடுகள் உட்பட அத்தனை பாதிப்புக்கும் வெறும் 18% தான். 82% கவர்மெண்ட் இடம் புறம்போக்கு இடம். அந்த 18% தலைகால் புரியாம ஆடினவங்க இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தில் இடம் கையகப்படுத்துவதற்கு திமுக அமைச்சர்கள் போட்டி போட்டு சப்போர்ட் பண்றாங்க. என்னன்னு புரியல. இப்படி மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற திமுகவை எதிர்த்து நிற்கிற சக்தியாக இன்றைக்கு மாபெரும் சக்திக்காக நமது மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை திகழ்ந்து கொண்டிருக்கிறார். தட்டி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இல்லை, ஏதோ அப்படியே செந்தில் பாலச்சர் அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியாது. கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை, அவர் கேட்கிற தப்புல கேஸ் போடுங்க, கேட்கிற தப்புல கேஸ் போடுங்க. நீ எத்தனை கேஸ் போட்டீங்க மந்திரிகள்லாம் சேர்ந்து? மொத்தமா மாட்ட போறீங்க, மொத்தமா நீங்க மாட்ட போறீங்க. ஏன் இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல, தமிழ்நாடுல மக்கள்கிட்ட இருந்து தொழிலதிபர்கள்ட்ட இருந்து கலெக்ஷன் கவர்மெண்டா வேலை பார்த்துட்டு இருக்கு. எப்படி ஊழல் செய்வதென்று இலக்கண வகுத்த கட்சி திமுக உலகத்துக்கே தெரியும். ஓட்டுக்கு எப்படி பணம் கொடுப்பதுன்னு முதல்ல திருமங்கலம் ஃபார்முலா உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு எப்படியெல்லாம் மக்களை சுரண்ட முடியும், எப்படி ஊழல் செய்ய முடியும் என்று மீண்டும் தங்கள் சக்தியை கைவரிசையை திமுக காட்ட தொடங்கிவிட்டது. மந்திரியை போய் பார்க்க வேண்டாம், ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப வேடிக்கையா போச்சு, நேரம் கூட பார்க்க வேண்டாம். இந்த கடத்தல்காரங்கெல்லாம் பண்ற மாதிரி பணங்கால் பக்கத்தில் ஒரு சிவப்பு கார் நிற்கும், நம்பர் 3429, அங்க போய் கொடு, எல்லாம் நடக்கும், அங்க போய் கொடுத்தோம் ஃபைல் பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்படி நீங்க தமிழகத்தை சுரண்ட தொடங்கிவிட்ட காரணத்தினால் மக்கள் உங்களை தூக்கி எறிகிற காலம் வெகு நாள் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்தில் ஆளுகிற கட்சி இல்லை, ஆனால் தமிழகத்தில் ஆளுகிற கட்சியை தட்டி கேட்கிற சக்தி மிக்க கட்சி என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இளைஞர்கள்லாம் ஒன்னா வாங்கன்னு தம்பி உதயநிதியையும் ஒரு இடத்துல கூப்பிடட்டும், எங்க அண்ணாமலையும் ஒரு இடத்துல கூப்பிடட்டும், தமிழக இளைஞர்களே வாருங்கள். என்ன எந்த இடத்துக்கு இளைஞர்கள் போய் சேருவாங்க நீங்க பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. கட்சியும் வேண்டாயா, தனிப்பட்ட மனிதன் அண்ணாமலை இடத்துல போய் நின்று இளைஞர்கள்லாம் இத்தனை நான் சந்திக்கிறேன் வாங்கன்னு அவரும் கூப்பிடட்டும், உதயநிதியும் கூப்பிடட்டும், யாருக்கு கூட்டம் வந்து இளைஞர் உண்மையான இளைஞர் அங்க நிப்பா, நீங்க பாத்தீங்கன்னா 90% அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இன்னைக்கு இளைஞர் நிக்க தயாரா இருக்கான். வீடு வீடா பேசுறான். இன்னைக்கு அண்ணாமலை என்ன பேசியிருக்கிறாரு, கணவன் மனைவி இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசும்போது கூட அண்ணாமலை பேட்டியை மனைவி பார்த்து பாருங்க, நல்லா பேசுறாருங்க. அதிகாரி பேசுறாங்க, அரசாங்க ஊழியர்கள் பேசுறாங்க. ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பாரத பிரதமர் 2 மாதத்தில் 2 முறை தமிழகம் வந்துட்டு போயிட்டார். 2 முறை தமிழகத்தினுடைய வரவேற்பை பார்த்து அப்படி மகிழ்ச்சி பூத்து ட்விட்டர்ல போறாரு. தமிழ்லயே எத்தனை திட்டங்கள் வேண்டுமானாலும் தமிழகத்துக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். கடந்த 8 ஆண்டுகளில் 740,000 கோடி பணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கோம். எல்லா அடிப்படை திட்டங்களையும் மத்திய அரசு தான் கொடுக்கிறது. இலவச ரேஷன் அரிசி 20 கிலோ 30 கிலோ 3 ரூபாய்க்கு வாங்கி மத்திய அரசு மாநில அரசு கொடுக்குது. அதுல தான் நீங்க மஞ்சள் பைய போட்டு கொடுத்துருப்பீங்க. அப்படியே பொங்கலுக்கு பரிசுன்னு சொல்லி 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட ஒழுங்கா ஜாமான் வாங்கியிருப்பா. கெட்டு போனது, கரப்பாம்பூச்சி இருக்கிறது, பள்ளி இருக்கிறது, அழுகி போன வெள்ளம், இதை பயில போட்டு பொங்கல் பகுதியில் கொடுத்து அதுல பெரிய ஊழல் பண்ணிருக்கேன், மெகா ஊழல். குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை. உங்க கணக்கு என்ன, எப்படியாவது தமிழகத்துல கொள்ளையடிக்கணும்.
நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு நான் இதை செய்தேன் என்று சொல்லி ஓட்டு கேட்க முடியாத நீங்கள் மக்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் என்று திட்டமிடுகிறீர்கள். மக்கள் முந்தி மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டு இருப்பாங்க. அந்த மாற்றத்தை 2024 உங்களுக்கு உணர்த்தி காட்டுவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.